ஹாய் ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். திஸ் இஸ் அபு ஃப்ரம் பூதி எக்ஸ்ப்ளோரர். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ ஒரு லாங் ரைட் போகிறோம் பைக்கில். அப்படின்னா நம்ம பைக்கில் போகும்போது என்னென்ன நம்ம கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான், அந்த ஆக்சசரிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்ன நம்ம செக் பண்ணியிருக்கணும் அதெல்லாம் வந்து பார்க்க போகிறோம். லாங் ரைடுங்கிற சென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 300+400 அந்த மாதிரி போகிறனாலே ஒரு கண்டிப்பாக ஒரு லாங் ரைட் தான். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம கிட்ட இருக்க வேண்டிய முக்கியமான பொருட்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யாராவது சேனலுக்கு நம்ம புதுசாக வந்திருந்தீங்கன்னா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. திஸ் இஸ் அபு ஃப்ரம் பூதி எக்ஸ்ப்ளோரர். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மெயினான விஷயம் என்னென்னா, உங்கள் பைக்கோட டாக்குமெண்ட்டு, அப்புறம் உங்கள் லைசன்ஸு, அந்த மாதிரி இதெல்லாம் கையில் கண்டிப்பாக இருக்கணும். அப் டு டேட்டில் வச்சுருங்க. நீங்கள் சில நேரத்தில் அது எக்ஸ்பீரி ஆகிருக்கலாம், அதெல்லாம் கூட நீங்கள் பார்க்காம இருக்கலாம், அதெல்லாம் அப் டு டேட்டில் வச்சுருங்க. உங்கள் லைசன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கு வந்து இப்போ நிறையா ஆப்லாம் வந்துருச்சு, நம்ம ஆன்லைன்லேயே காட்டுற மாதிரி கூட. இருந்தாலும் நீங்கள் கையில் உங்கள்கிட்ட ப்ரூஃப் இருந்தாலும் வச்சுக்கிறதுக்கு ஒரு யூஸ் தான் கண்டிப்பாக. நீங்கள் சும்மா ஏதாவது உங்கள் இது கூட நீங்கள் ஈஸியாக உங்கள் ஸ்டோர் பேக் கூட ஏதாவது வச்சுக்கலாம், இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இன்சூரன்ஸ் இருக்கணும், லைசன்ஸ் இருக்கணும், அப்புறம் ஆர்சி இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பியூசி கண்டிப்பாக இருக்கணும். இது எல்லாமே கண்டிப்பாக இருக்க வேண்டிய டாக்குமெண்ட் தான். இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா டைப்பில் இருக்குது. தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் இருக்குது. ஸோ வந்து இப்போது நீங்கள் யார் மேலே போய் விடுறீங்கன்னா அவங்களுக்கு மட்டும் இன்சூரன்ஸ் கிளைம் ஆகும், அந்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் அது ஒவ்வொரு பைக்கை பொறுத்து அதே மாதிரி இன்சூரன்ஸ் ரேட்டும் வந்து மாறும் கண்டிப்பாக. இப்போ நீங்க ஒரு ஹீரோ ஹோண்டா பேஷன் போடுறீங்கன்னா அதுக்கு ஒரு ரேட் இருக்கும். அதுவே வந்து ஒரு சுசுகியில் வந்து ஜிக்ஸருக்கு போடுறீங்கன்னா அதுக்கு ஒரு ரேட் இருக்கும். அதே மாதிரி இப்போ தண்டர்பாடுக்கு ஒரு ரேட் இருக்கும், ஒவ்வொன்றுக்கு ஒரு ரேட் இருக்கும். அந்த மாதிரி இன்சூரன்ஸும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மெடிக்கல் கிட்டு கண்டிப்பாக உங்கள் கிட்டே இருக்கணும். இந்த மெடிக்கல் கிட்டு பார்த்தீங்கன்னா நான் வண்டி வாங்கினப்போ எனக்கு கொடுத்தது. இது வரைக்கும் நான் இதை ஓப்பன் கூட பண்ணதில்லை, அவ்வளோவே எனக்கு ஏன்னா யூஸே ஆகலை இது சொல்லப்போனால். ஏன்னா நான் அது வரைக்கும் ஏதோ என்ன சொல்கிறது, இது வரைக்கும் விழுந்ததில் எதுவும் கீழே, அதனால் எனக்கு யூஸே ஆனதில்லை. யார் விழுந்தப்பே நான் பக்கத்தில் இருந்ததில்லை. ஸோ எடுத்து கொடுக்குறக்கு அதனால் இது அப்படியே தான் இருக்குது. இதில் என்னென்ன வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியஸ் தான் இருக்கும் கண்டிப்பாக. எனக்கு இப்போ நான் வண்டி வாங்கி ஒரு 3.5 இயர்ஸ் தாண்டி போயிட்டுருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் இது எக்ஸ்பீரி இருக்குது, முடியல, 2024 தான் முடியுது அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஒரு சின்ன ஒரு பில் இருக்கும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டில் போட்டிருக்கும் என்னென்ன இருக்குது இதுக்குள்ளே அப்படின்னு. மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபஸ்ட் எய்ட் கிட்லேயும் காட்டன் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டர் இருக்கும். பிளாஸ்டர் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 டைப் ஆஃப் பிளாஸ்டர் இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேண்டைட் மாதிரி விட்டோம்னா அது ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுருக்கு பேண்டைட்னு சொல்லுவாங்க, அந்த டாட்டா போட்டு எலாஸ்டிக் மாதிரி, அதுவும் இருக்கும். இந்த மாதிரி ஐட்டம்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கிட்டில் வச்சுருப்பாங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கூட வந்து ஒரு சொல்யூஷன் ஏதாவது இருக்கும், ஏதாவது என்ன சொல்கிறது, இப்போ ஏதாவது ஏதாவது ரத்தம் வந்துட்டுருக்கு டக்குன்னு வந்து ஏதாவது இன்ஜுரி என்ன சொல்கிற செப்டிக் ஆகாமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஜிஞ்சர் சொல்யூஷன் மாதிரி ஏதாவது கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டர், அந்த கலரே வெளியே வந்துருச்சு. அந்தளவுக்கு அதை நான் யூஸே பண்ணாமல் மலையிலலாம் நடைஞ்சு அப்பப்போ அந்த என்ன சொல்கிறது, அந்த பேப்பரோட கலரே போயிடுச்சு. இந்த இது டியூப்லாம் பாருங்கள், இதை நான் திறக்கக்கூட இல்லை. இது வந்து ஏதாவது ஒரு செப்டிக் இந்த மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பாக. இதை நான் திறக்கக்கூட இல்லை, அதில் அப்படியே இந்த பேப்பரில் உறிஞ்சு கையில் வருது. ஸோ மெடிக்கல் கிட் அப்போவே எப்போவுமே அப்டேட்டாக வச்சுருங்க. இது நான் இப்போ நானே வேறு ஏதாவது மாற்றி வைக்கணும் இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு எலாஸ்டிக் பேண்டேஜ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சொன்னேன் அந்த இழுத்து பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த பேண்டேஜ் ஒன்று. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ட்ரை வைப்ஸ் மாதிரி, வெட் வைப்ஸ் ஒன்று கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. சொல்யூஷன் மாதிரி போட்டு ஏதாவது இருக்கும், நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு பேண்டேஜ் போடுறதுக்காக அந்த ஒரு வைப் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பேண்டேஜ் இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம இப்போ அதாவது அது இப்போ விலகிடுச்சு நம்ம ஒரு லாக் மாதிரி போடுறோம்லாம் இழுத்து டைட்டாக, அந்த மாதிரி எலாஸ்டிக் பேண்டட் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அது ஒன்று இருக்கும். இதெல்லாம் வந்து இவங்க ஷோரூமில் கொடுக்குறது. நீங்கள் இது இல்லாமல் உங்களுக்கு எது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக தேவைன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. ஏன்னா லாங் ட்ரிப் போகிறப்ப இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. சப்போஸ் ஏதாவது ஒன்று எப்படியும் எப்போ என்ன நடக்கலாம்னு யாருக்கும் தெரியாதுல்ல. ஸோ நம்மளுக்கே தான் நடக்கலாம், இல்லாட்டி நம்ம கூட வரவங்களுக்கோ இல்லை யாரோ பக்கத்தில் போகிறவங்களுக்கோ யாருக்கு வேணும் நடக்கலாம். ஸோ கண்டிப்பாக இதில் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன என்ன சொல்கிறது சொல்யூஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லூப்ரிகன்ட் அதெல்லாம் என்னென்ன வைக்கணும்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து கண்டிப்பாக ஒரு செயின் லூப் வச்சுக்கோங்க. ஏன்னா கிட்டத்தட்ட எப்படி ஒரு 400 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா செயின் ட்ரை ஆயிரும். ஸோ நீங்கள் லூப் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செயின் க்ளீன் வச்சுக்கோங்க. இதையும் சொல்கிறேன்னா சப்போஸ் ஏதாவது இப்போ ஆஃப் ரோடில் போகிறீங்க, ஃபுல்லாக சேர் அடித்து உள்ளே இறங்கியிருக்குன்னா அப்போ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக செயின் க்ளீன் தேவைப்படும். கண்டிப்பாக அப்படி க்ளீன் பண்ணிட்டு லூப் பண்ணிங்கன்னா தான் நல்லா செட் ஆகும். நீங்கள் சும்மா க்ளீன் பண்ணிட்டு பண்ணுறது நல்லா இருக்காது. ஸோ அதுக்கு செயின் க்ளீன் தேவை. ஸோ அதுக்கு என்ன சொல்யூஷன் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த செயின்
கிளீன் பண்ணுறப்போ வந்து முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரஷ் இருக்கும், இந்த ப்ரஷ்ஷில் வந்து நீங்கள் வண்டியை ரன் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இந்த மோஸ்ட்டாக இந்த சின்ன சின்ன கல், அதுக்கப்புறம் இந்த மண் ஒட்டினது எல்லாம் இது கண்டிப்பாக க்ளீன் பண்ணி எடுத்துரும். இது ரெண்டு டைப் ஆஃப் யூஸ் பண்ணலாம். அந்த நீட்டாக நீட்டாக இருக்கும் போது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒட்டிகிட்டு இருக்க மண்ணெலாம் இதை எடுத்துரும். ஸோ இது யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டிஸ்கை செக் பண்ணிக்கோங்க, அது கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு. உங்களுக்கு வண்டி டிஸ்க் பிடிக்கும் போது தெரிஞ்சிடும், அது டைட்னஸ்லேயே அது ஒரு மாதிரி கரெக்டாக சவுண்ட் வரும் ஆயில் தீர்ந்துருச்சுன்னா. அதுக்கப்புறம் உங்கள் இன்ஜின் ஆயில், அது மெயின், அது கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இது எப்படி பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வண்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெவல் கொடுத்துட்டா நீங்கள் அந்த கிளாஸில் பார்க்கலாம். அதில் உங்களுக்கு தெரியலனா நீங்கள் வண்டி கொஞ்சம் தூரம் ட்ரைவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும். கொஞ்சம் இப்போ ஒரு சும்மா பக்கத்தில் தான் எங்கேயாவது போகிறீங்க வரீங்கன்னா டக்குன்னு இன்ஜினோட ஹீட் பயங்கரமாக உங்களுக்கு தெரியும். அப்படி தெரியுதுன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். இல்லை அது நார்மலாக இருக்குன்னா உங்களுக்கு ஆயில் நார்மலாக இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வண்டி ரன் ஆகிட்டே இருந்துச்சுன்னா ஆயில் வந்து கொஞ்சம் திக்னஸ் குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேக் டிஸ்க் ஆயில், பேக் டிஸ்க் ஆயில் வந்து மோஸ்ட் ஆஃப் சிக்கிறது தீரது, இருந்தாலும் பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக இருக்க வேண்டிய விஷயம். சீக்கிரமே ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். டேக் கேர், பை பை.